மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் நாம் செய்தி கேட்க ஆயத்தமாகவும், இந்த செய்திகள் யூடியூப் மூலமாகவும் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த யூடியூப் சேனலுடைய பெயர் கிரேஷியஸ் வேர்ட் என்பதாகும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அது இன்னும் பலனுள்ளதாக இருக்கும். தபால் பாடங்கள் மற்றும் மாத பத்திரிகைகள் பெற விரும்புபவர்கள் எங்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளும்படி எங்களை நான் மீண்டும் ஒரு முறை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாளின் நம்முடைய செய்தியாளர், மதுரை அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகரும், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை அனைவரையும் வாழ்த்து இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கிருபை சமாதானம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கடந்த செய்தியின் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் கூட நாம் பாவத்தை மேற்கொள்வதற்கான உதவி நமக்கு என்னென்னலாம் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குதுன்றதை தான் செய்தியாக நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதில் முதல்ல கடந்த செய்தியிலே உங்களிடத்துல நான் சரியாக நம்முடைய வேத புஸ்தகத்தை பயன்படுத்துவோமானால் நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியும் நிச்சயமாக என்று பார்த்தோம். கடந்த செய்தியிலே அறிமுகமாக உங்களிடத்துல ஜபத்தை நாம் துணையாக கொண்டிருக்கும் பொழுது, ஜப வீரர்களாக ஜபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுதும் பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்று நாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக பார்க்கணும்னா மத்தேயு 6:13 ஆண்டவர் இயேசு மாதிரி ஜபத்தை சொல்லும் பொழுது இவ்வாறாக சொல்லுகிறார், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பது. தேவனிடத்துல நாம ஜபத்தின் மூலமாக உதவி கேட்கும் பொழுது எங்களை தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளுங்க, எங்களை பாவ சோதனைக்கு உட்படாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி நாம் ஜபத்தின் மூலமாக அடிக்கடி அவரிடத்துல உதவி கேட்கும் பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவன் ஜபத்தின் மூலமாக நாம் கேட்கிற உதவியை தர வல்லவராக இருக்கிறார். ஜபம் என்பது நாம் பாவத்தை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்யும். ஏன் பாவத்தை மேற்கொள்ளணும்ன்றது ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழும்பலாம். பாவத்தை நாம் மேற்கொள்ளவில்லை என்றால் முழுமையாக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை கொலாப்ஸ் ஆகிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ பாவத்தை மேற்கொள்வது தான் மிக அவசரமான அவசியமான ஒன்றாக இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில். அதனால தான் வேதத்தை முறையாக நாம் பயன்படுத்தணும்னா பாவத்தை மேற்கொள்ள முடியும்னு பார்த்தோம். ஜெபிக்கிறவர்களாக தொடர்ந்து ஜெபத்தை நாம் நாடுகிறவர்களாக, தேவனை ஜெபத்தில் தேடுகிறவர்களாக இருக்கும் பொழுதும் பாவத்தை மேற்கொள்ள முடியுன்றதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் தான் மத்தேயு 6:13 நம்மை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி தேவனிடத்திலே நம் அடிக்கடி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஜெபத்தின் மூலமாக ஒரு பலத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் பாவத்துக்கு எதிராக போராடுவதற்கு அல்லது பாவத்தை மேற்கொள்வதற்கு. லூக்கா 21:36, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவர் வேத புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிற ஆலோசனை பார்த்தீங்களா? நீங்க மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள், ஏனென்றால் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பும்படியாக என்று சொல்லி சொல்லுகிறார். ஸோ ப்ரேயர் கிவ்ஸ் அ ஸ்ட்ரென்த் டு எஸ்கேப் ஆல் தி ஈவல்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தினுடைய எல்லா தீமைகளுக்கும் தப்பிப்பதற்கு பலத்தை ஜபம் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, 1 தெசலோனிக்கர் 5:17 பவுலடியார் சொல்லும் பொழுது இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கன்றார். ஸோ ஒரு லெஸ் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியத்துவம் இல்லாத ஒன்றுக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டார். அதனால இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள்னா, ஜபம் என்பது நமக்கு எப்பொழுதும் அவசியமான ஒன்று, அது நாம் பாவத்தை மேற்கொள்ள ஜெயிப்பதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார்,
நீங்கள் ஜெபிக்க வேண்டும் எப்பொழுதும் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா 18:1 நாம அதை பார்க்கிறோம். நீங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் ஒரு சின்ன ஓமியின் மூலமாக லூக்கா 18 சொல்றார். 18:1 அதை நம்ம வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, மூன்றாவதாக இந்த நாளிலே உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது பாவத்தை மேற்கொள்ள மூன்றாவது குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ரெண்டையும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது, நாம் சரியாக நம்முடைய வேத புஸ்தகத்தை பயன்படுத்தினால் நாம் பாவத்தை மேற்கொள்ளலாம். இரண்டாவது, நாம் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக ஜெபத்தில் அதிக நேரம் செலவழிக்கிறவர்களாக இருந்தால் பாவத்தை மேற்கொள்ள முடியும். மூன்றாவதாக நாம் பார்க்கிறது, செல்ஃப் எக்ஸாமினேஷன் வில் ஹெல்ப் ஒன் டு ஓவர் கம் சின். சுயத்தை நாம பரிசோதனை பண்ணி பார்ப்பது, நான் எப்படி இருக்கிறேன், நான் யாரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்ப நான் செய்யறது சரியா, நான் செய்யறது தப்பா, நான் என்ன செய்யணும், இந்த மாதிரியான சுய ஆய்வு, சுய பரிசோதனை ஒருவர் பாவத்தை மேற்கொள்ள உதவி செய்யும். நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய பரீட்சைகளை நாம சந்திச்சுட்டு வரோம் வாழ்க்கையில். ஆனா மிகப்பெரிய பரீட்சை என்னன்னா, மிக தேவையான ஒன்று என்னன்னா, செல்ஃப் எக்ஸாமினேஷன். இப்போ நீங்க ஒரு பரீட்சையை எழுத போறதுக்கு முன்னாடி கூட நீங்க செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலுமே சரி, நான் இப்போ எப்படி படிச்சிருக்கேன், இதை அப்படி படிச்சு எழுதுனேன்னா எவ்வளவு மார்க் வரும், நான் இதுக்கு என்ன செய்யணும், இது செல்ஃப் எக்ஸாமினேஷன். ஸோ வாழ்க்கையிலும், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில சுய பரிசோதனை என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. உபாகம புஸ்தகத்துல 11:16 உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும், நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு வார்னிங். அப்ப நீங்க சுய பரிசோதனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இங்கே ஆவியானவர் மூலமாக சொல்லுகிறார். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமல், நீங்கள் இந்த தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யாமல் இருக்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படியா சுய பரிசோதனை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தாவீது இதை பயிற்சி செஞ்சார். அவர் சில நேரத்தில் பாவம் செஞ்சவராக இருந்தாலும், அந்த பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் செல்ஃப் எக்ஸாமினேஷன் அவர் பண்ணதுனால தான் அதிலிருந்து மீண்டு வந்து இன்றைக்கு அநேகருக்கு பலன் தரக்கூடிய ஊக்கமுள்ள வார்த்தைகள் அவர் எழுதியிருக்கிறாரு. அவருடைய சந்ததியில தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் வந்து பிறந்தாரு. ஸோ இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் நம்ம எந்த அதல பாதாளத்தில் போய் விழுந்தா கூட நம்மளை எழுந்து நிற்க வைக்கும். இந்த சுய பரிசோதனை என்பது, சுய ஆய்வு என்பது நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. நான் என்ன நிலைமையில இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை இல்லையா, நான் என்ன நிலைமையில இப்ப இருக்கேன், நான் என்ன செய்யணும், என்னுடைய இலக்கு என்ன, ஆனா நான் எங்க நிக்கிறேன், நான் எவ்வளவு பின்தங்கி இருக்கேன், நான் இந்த நிலைமைக்கு வருவதற்கு என்ன காரணம். எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது பரிசுத்தாவியானவர் இதை குறிப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்கிறார், அதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன் பாருங்களேன். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை யோசிச்சு பாரு, அப்புறம் திருப்பி அந்த நிலை மனம் திரும்பு, அப்புறம் அந்த நிலைமைக்கு போ. சோ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தன்றது யோசித்து பாருன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. எபேசு சபைக்கு அந்த தூதனுக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல, சோ அதான் எக்ஸாமினேஷன், எங்க இருந்து நான் விழுந்தேன், ஏன் விழுந்தேன், அப்புறம் மனம் திரும்பணும், அப்புறம் அந்த நிலைமைக்கு போகணும். ஸோ இந்த சுய பரிசோதனை என்பது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவசியம். அப்பப்போ பண்ணணும், டெய்லி கூட பண்ணணும். நம்ம அப்போ தான் நம்ம நாமே ரிப்பண்ட் ஆக முடியும், மனம் திரும்ப முடியும், தேவனுடைய அந்த லைனில் வந்து நாம் திருப்பி சேர முடியும். பிரியமானவர்களே, தாவீது சங்கீதம் 39:1 சொல்லும் பொழுது, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றான். சுய பரிசோதனை, நான் என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்துனா என்னுடைய வழிகள் எப்படி போயிட்டு இருக்குது, நான் என்னுடைய நாவினால பாவம் செய்யாதபடிக்கு நான் என்னென்ன செய்யணும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் நான் என்ன செய்வேன், அடக்கி வைப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். சுய பரிசோதனை ரொம்ப ரொம்ப அவசியம். பவுலடியாரும் இதை பத்தி சொல்லியிருக்காரு, அவர் ஊக்கப்படுத்திருக்கார். ரெண்டு முறை நாம் பைபிள் வசனத்தில் வாசிக்கிறோம், 1 Corinthians 11:28 2 Corinthians 13:5 இந்த சுய பரிசோதனையின் அவசியத்தை பவுலடியார் சொன்னதை நாம பார்க்கிறோம். பிரியமானவர்களே பாருங்க, 1 Corinthians 11:28 சொல்லுகிறது, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். கர்த்தருடைய பந்தியின் நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷனை பத்தி சொல்றார். பட் எப்பொழுதும் இதை நாம் பாவம் செய்யாதபடிக்கு நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ இல்லையோ என்று உங்களை நீங்களே சோதித்தறிங்கிறார். எந்த அளவுக்கு சோதிக்க சொல்றாருன்னா, நம்மகிட்ட ஃபெய்த் இருக்குதா இல்லையான்ற அளவுக்கு. ஆனா நம்ம ஃபெய்த்ஃபுல் கிறிஸ்டியன்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, ஆனா நம்முடைய ஆக்ஷன்ஸும், நம்முடைய அதாவது நம்முடைய செயல்பாடுகளும், நம்முடைய வார்த்தைகளும், நம்முடைய எண்ணங்களும், நீங்க விசுவாசம் உள்ளவங்க தானா, நம்ம அதாவது அடிப்படைக்கே ஆட்டம் காண்கிற மாதிரி, நீங்க கிறிஸ்தவங்க தானான்ற அளவுக்கு நீங்க சோதிச்சு பாருங்கன்றார். விசுவாசிகள் தானே நம்முடைய பேரு, நீங்க விசுவாசம் உள்ளவர்களோ இல்லையோ என்று உங்களை நீங்களே சோதித்து வரீங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்னா பாருங்களேன். ஸோ நாம் செல்ஃப் எக்ஸாமினேஷன் என்ற சுய பரிசோதனை செய்தால் நிச்சயமாக பாவத்தை மேற்கொள்ள முடியும்.
சிலர் அதை செய்ய மாட்டாங்க. நான் பாவி என்பதை ஒத்துக்க மாட்டாங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராதுன்னு வேதவசனம் சொல்லுகிறது. நாம் சுய பரிசோதனை செய்யும் பொழுது நமக்கு தாழ்மை இருந்தால் தான் அதை செய்வோம். நான் தப்பு பண்ணியிருக்கேனா, எங்கே தப்பு பண்ணியிருக்கேன், நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா நான் பண்ணது தப்பே இல்லைன்னு நாம் சொல்லக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு இருக்கிறோம் எல்லாருமே. ஈவன் இஃப் இட் இஸ் ராங், நம்முடைய மனதுக்கு தெரியும் அது தப்பு தான்னு, ஆனால் அதற்கு மற்றவங்களை குறை சொல்லுவோம், அதனால தான் இந்த தப்புன்னு சூழ்நிலையை குறை சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் விஷயம். அப்போ இந்த சுய பரிசோதனைன்றது எவ்வளோ முக்கியமான காரியன்றதை பாருங்கள். சுய பரிசோதனை செய்தால்தான் விழுந்தால் கூட எழுந்து நிற்க முடியும், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய மகிமையை நாம் பெற முடியும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அப்படியானால் சுய பரிசோதனை எவ்வளவு அவசியம் என்பதை நீங்கள் இந்த நாளில் வேதவசனத்திலிருந்து தெரிஞ்சிருப்பீங்க. அதில் ஒன்று முக்கியமாக நம்ம கவனிக்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் பரிசோதனை பண்ணுறன்றது எந்த ஸ்கேலை வச்சு பண்ணுறோன்றது இருக்குது. இப்போ நான் என்னை சுய பரிசோதனை பண்ணும் பொழுது எதிரில் இருக்க ஆளை வச்சு அவங்க எவ்வளோ அட்டூழியம் செய்கிறாங்க, அவங்களுக்கு கம்பேர் பண்ணும் பொழுது, அவங்கள ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் சரிதான் அப்படின்னு ஒரு சுய பரிசோதனை பண்ணின்னு வாழ்க்கை ஃபுல்லாக எல்லாத்துலேயும் நம்ம நீதிமானாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்ம வந்து தேவனுடைய அந்த லெவலுக்கு மாறவே முடியாது, தேவனுடைய பிள்ளைகள்ன்ற அந்த தரத்தை நாம் மெயின்டைன் பண்ணவே முடியாது. அப்போ சுய பரிசோதனைன்னு இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, அது எந்த ஸ்கேலை வச்சு பண்ணணும், எந்த அளவுகோலை வச்சு பண்ணணுன்றதும் முக்கியம். யாக்கோபு 1:22-25 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, எல்லா மூலம் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கலாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவளாய் இருங்கள். எண்ணத்திலானில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். பார்த்தீங்களா? ஸோ திருவசனம், வேர்ட் ஆஃப் காட், பைபிள் வார்த்தைகள் என்ன சொல்லுதோ அதை கம்பேர் பண்ணி சுய பரிசோதனை பண்ணும். எப்பொழுதுமே எக்ஸாமினேஷன் என்பது ஒரு பேஸ் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்டில் நாம் இங்கே எங்கே நிற்கிறோம், இல்லை நாம் செஞ்ச ப்ராடக்ட் எங்கே நிற்கிது அப்படின்ட்டு தான் பார்ப்பாங்க இல்லையா பரிசோதனை பண்ணுவது. அப்போ அதை தான் இங்கே பார்க்குறோம். இங்கேயும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சுய பரிசோதனை என்பதை அடிக்கடி செய்ய வேண்டியது அவசியம். எதை வைத்துன்னா, இங்கே அதை தான் பார்க்குறோம், திருவசனத்தை வைத்து. அதனால தான் திருவசனத்தை கேட்குறீங்கள, கேட்டதை மறக்காமல் அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள்னு பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார். திருவசனத்தை கொண்டு நம்மை பரிசோதனை பண்ணணும். இந்த பைபிள் வசன ஸ்டாண்டர்ட் படி நான் செஞ்ச இந்த செயல் ஓகேவா இல்லையா, நான் பேசின இந்த வார்த்தை ஓகேவா இல்லையா, நான் நினைச்சேன் இந்த தீய எண்ணம் ஓகேவா இல்லையா. நாம ரெண்டு பேர் சண்டை போடுறோம், சண்டை போடும் பொழுது அவங்க பேசின வார்த்தையை விட நான் பேசினது கம்மியான பாதிக்கக்கூடிய வார்த்தை தான் நான் சொல்றேன். அப்ப நான் நீதிமானை போல நான் தெரிகிறேன். ஆனா பைபிள் வசனம் சொல்லுகிறது கோபம் கூட படாதீங்கன்னு சொல்லுது. அந்த ஸ்டாண்டர்ட் வச்சு பார்த்தா நான் மகா பெரிய பாவியா இருக்கேன். பைபிள் சொல்லுது உன் சத்ருவை சிநேகின்னு சொல்லுது. அந்த ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்கேலை வச்சு பார்த்தா, அதை அளவீடாக வைத்து பார்த்தால் நான் சத்ருவை ரொம்ப என்ன செஞ்சிருக்கேன், எரிச்சலோடு கோபத்தோடு பேசி நான் என்ன செஞ்சிருக்கேன், அவங்களை நேசிக்கலை. அப்போ நான் மிகப்பெரிய பாவி. அப்போ சுய பரிசோதனை என்பது வேதாகமம் என்னும் திருவசனத்தை மையமாக வைத்து மேற்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே நாம் ரெண்டு காரியங்களை பார்த்தோம். மொத்தம் 3 காரியங்களை இந்த தொடர் செய்தியில் நாம் பார்த்துருக்கிறோம். நாம் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் முறையாக நம்முடைய வேதாகமத்தை பயன்படுத்த வேண்டும். அடிக்கடி ஜெபத்திலே தேவனிடத்தில் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். சுய பரிசோதனை என்ற செல்ஃப் எக்ஸாமினேஷன், நம்மை நாமே ஆய்வு செய்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவைகளை செய்யும் பொழுது நிச்சயமாக நாம் பாவத்தை மேற்கொண்டு தேவன் விரும்புகிற அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த செய்தியின் தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து வருகின்ற வாரங்களிலே கேட்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையும் துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே எங்களை நாங்களே பாவத்திலிருந்து மேற்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று எங்களிடத்தில் நீர் பேசியிருக்கிறேன். நாங்கள் ஜெபிக்கிறவர்களாகவும் எங்களை நாங்களே சுய பரிசோதனை செய்கிறவர்களாகவும் இருக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்ய முடியாத ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபை உள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241421, 9244341431. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244241421 மற்றும் 9244341431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.